நம்ம டிசைட் பண்ணோம். பஞ்சமி நில விவகாரம் தொடர்பா அரசு தரப்புலையும் மனுதாரர் தரப்புலையும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கல, ஆணையத்தில் சமர்ப்பிக்கல அப்படின்றது தகவல் வெளியாக இருக்கு. அங்கே ஆணையரும் அதை உறுதிப்படுத்திருக்காரு. இல்லை இல்லை, இப்போ கமிஷன் வந்து போட்டாச்சு. ஸோ கமிஷன் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கு. ஸோ கமிஷன் என்கொயரி பண்ணுற ஸ்டேஜில் நான் கருத்து சொல்கிறது அது நல்ல விஷயம் இல்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் மெய்ப்பிக்கும் சுமை யாரை சார்ந்தால் திமுக சார்ந்தது, மோசடி அறக்கட்டளை சார்ந்தது. எனவே அவர்கள் வந்து என்ன டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போட்டோம், புரியுதுங்களா? எங்களை பொறுத்தவரை அரசு தரப்பில் என்ன கேட்டாங்களோ நாங்கள் எங்கள் தரப்பில் எங்களுடைய வாதத்தை வைப்போம், அவ்வளோதான். இல்லைங்க, ஒரு 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 தம்பி உங்களுக்கு தம்பி இங்கே ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் மாதிரி வந்துடாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஒரு இஷ்யூ வந்து வரும்போது தான் என்கொயரி நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி யாராவது பஞ்சம் நிலைமைச்சு இருந்து ஆக்கிரம் பண்ணியிருந்தாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் வந்ததுனா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கும், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாதுல்ல. அதனால் வந்து இப்போ வீட்டில் இருக்காங்க, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு வாய் தராய அண்ணன் ஒரு அரை போட்டான், அவங்க ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே போலீஸ் வருது. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் வராது இல்லையா? ஸோ அங்கே ப்ரைம் ஆஃபீஸு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேசிஸ் வந்து இருக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் நீங்களே 30 பேர் சொன்னீங்க இல்லையா, உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இது ஒடுக்கப்பட்டவர்களுடைய அந்த நலன் பாதுகாக்கப்படனா அந்த 30 பேர் விவரம் கொடுங்க, அவங்களே பெடிஷன் வாங்கி கொடுங்க. கலெக்டர் பக்கத்தில் இருக்காங்க, யார் யார் எங்கே இருக்காங்க எல்லாம் விசாரிப்பாங்க, அவங்க நிலத்தை பிடிங்கி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாஜக அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலோடு முடிஞ்சிருச்சு, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பாஜக தலைமையில் தான் இருக்கும் புட்டரலட்சுமி சொல்லியிருக்காரு. பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் இல்லை இல்லை, விரிசல்லாம் கிடையாது. அவங்க கட்சியினுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் கட்சியினுடைய கருத்தை நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் கட்சியினுடைய கருத்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர் நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் வந்து ஃபியூஸ் கோல் இங்கே வந்து இதே வந்து நம்ம இது க்ரௌன் பிளாசாவில் வந்து வரும்போது அவர் என்ன சொன்னார், அவர் அதை கொஞ்சம் நம்முடைய சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ரீகலெக்ட் பண்ணி போட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் சொன்னார். எனவே அந்த கூட்டணி தான் அதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேன், ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி தான், வேறு யார் தலைமையிலான கூட்டணியும் கிடையாது. ஓகே, என்னங்க நீங்கள் ஏன் அப்படி போகிறீங்க? நீங்கள் நான் வந்து சொன்னது என்னென்னா, அன்றைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஒரு அலையன்ஸ் பார்ட்டிக்குள்ளே வரும்போது கட்சிக்குள்ளே அப்போது யார் அதை தலைமை வைக்கிறது அந்த கூட்டணிக்கு? அப்போ வந்து அந்த பிஜேபி சார்ந்த அமைச்சர் அவர் சொன்னது நானா? இதை சொன்னது எங்கள் கட்சியிலையா? இதை சொன்னது அண்ணா அன்றைக்கு பிஎம்கியும் சரி, தேமுக தேமுதிகவும் சரி, அதே போல் வந்து பிஜேபியும் சரி, எல்லாம் அன்றைக்கி சேர்ந்து மொத்தமாக சொன்னது எல்லாம் நாங்கள் உங்கள் தலைமையில், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருப்போம் தானே சொன்னாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கு ஓகே போகலாம், நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம்.